தமிழக மக்களுக்கு வணக்கங்கள் பற்பல. இந்த வீடியோ வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வீடியோவாக நான் கருதுகிறேன். எதனால் அப்படின்னா, இது வந்து என்னுடைய 3வது வருஷம் ஆரம்பம், பிஜி ரிவ்யூஸுடைய 3வது வருஷம் ஆரம்பம். இந்த வீடியோ வந்து 3வது வருஷத்துடைய முதல் வீடியோ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷம் கடந்து வந்தாச்சு. என்னுடைய முதல் 500 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நான் உண்மையிலேயே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்காண்டியே நான் வந்து நிறையா வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனையும் ஒரு புத்துணர்ச்சியை வந்து அவங்க தான் எனக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 400-500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். மென்மேலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குமியும் தருவாய், ஒரு நாளில் ஒரு நாள் வரும் என்ற நம்பிக்கையுடன் இந்த 3வது வருஷத்தை ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரொம்ப வித்தியாசமான படம். இந்த மாதிரியான ஜானர்ஸில் ரொம்ப கம்மியான நம்பரில் தான் இருக்குது படங்கள். இதனால் அப்படின்னா, ரொம்ப வயசான ஒருத்தரை பற்றி படம் பண்ணுறது அப்படிங்கிறது யாருமே அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. வயசானவங்களை போய் என்னத்தை, ஏன்னா நம்ம நம்மளுடைய தாய்மார்களை அப்பன்மார்களை அப்படி தான் வச்சுருக்கோம். வயசாக போச்சு, இவங்க இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, கொண்டு போய் சேர்த்து விடு முதியோர் இல்லத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி விடக்கூடிய காலங்கள் தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பட்சத்தில் அதை பற்றி யார் படம் பண்ண போகிறா, அதை பற்றி படம் பண்ணால் யார் கண்டுக்க போகிறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையும் மக்கள் நடுவில் இருக்கக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சூழலில் கேப்போன் இந்த படம் வந்து வயசான ஒரு மாஃபியா லீடர் சாகும் தருவாயில் அவருடைய சிந்தனை என்ன, அவருடைய யோசனைகள் என்ன, அவர் கடந்து வந்த பாதையை அவர் திரும்பி யோசிக்கும் போது அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காரு, எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறாரு அந்த வயசான காலத்தில், அதாவது ஒரு ட்ராமாட்டிக் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வயசானவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பதிவு தான் இந்த படம். இது வந்து உண்மையிலேயே ஒரு பயோகிராஃபி கூட. பயோகிராஃபினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நான் பல ரிவ்யூஸில் சொல்லியிருக்கேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை படமாக்குறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அது படமாகி வெளியே வந்து நிற்கும் போது இப்படி ஒருத்தன் வாழ்ந்துருக்கானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை தான் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் வந்திருக்கு. மாஃபியா அப்படின்னு எடுத்துட்டாலே ரொம்ப பயங்கரமான ஆக்டிங், ரொம்ப பயங்கரமான டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு இதனால் வரைக்கும். இதுக்கு முன்னாடி போய் பார்த்தா கூட மாஃபியான்னு பேசக்கூடிய படங்கள் எல்லாம் யார் எடுத்திருக்கா அப்படின்னா, ரொம்ப பெரிய டேரக்டர்ஸ் தான் அதெல்லாம் அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ ரத்தம் தெரிக்க தெரிக்க, அடித்து பட்டையை கிளப்ப, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் பேரால் தான் முடியுது. அதே மாதிரி அதில் நடிச்சிருக்கக்கூடிய ஆட்களும் மர்லின் பண்ட்ரோ, இங்கிட்ட ஆல் பச்சினோ, இந்த மாதிரி கமலஹாசன், இந்த மாதிரி ரொம்ப இன்டென்ஸான விக்ரம், ரொம்ப கம்மியான ஆக்டர்ஸ் தான் வந்து மாஃபியாவை வந்து எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க. அந்த வரிசையில் டாம் ஹார்டி வந்து நான் ரொம்பவுமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆக்டர். அவருடைய வளர்ச்சி வந்து திடீர்னு அப்படி ஆயிடுச்சு. சின்ன சின்ன படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து அவருக்கு தந்துட்டு இருந்தாங்க. அவரை வந்து லீடில் போட்ட சில படங்கள் வந்து பயங்கர ஹிட்டு, எனக்கு நல்லா தெரியும். அந்த ஹிட்டான படங்களை ஹிந்திலையும் தமிழ்லையுமே கூட சில படங்கள் வந்திருக்கு. டாம் ஹார்டி இவருடைய ஆக்டிங் வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடியே கணிச்சிட்டேன், பெரிய ஆக்டர் அவர்தான் அந்த ஆள். இந்த ஆள் மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அவருடைய லைஃப் வந்து அவ்வளோ ட்ராஜடிக்கான ஒரு லைஃபு, பயங்கரமான ஆக்ட், சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுது. ஏன்னா அவர் தான் லீடு, அவரை விட்டு கேமரா வேறு எங்கிட்டுமே போகல, அவரை மட்டும்தான் வச்சு படம் முழுக்க முழுக்க இந்த படம் வந்து அவரை மட்டும்தான் வச்சு போகுது. கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஆழமாக போகும், அது வந்து உறுதியாக நான் சொல்லுவேன். நான் வந்து கிட்டத்தட்ட பாலியேட்டிவ் கேர்ஸ்லலாம் நான் இருந்திருக்கேன், ஓல்டேஜ் மக்களோடலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க சொல்லக்கூடிய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை நினச்சி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. கேப்டனுடைய டைரக்டர் வந்து கண்டிப்பாக ஒரு வயசானவரை வந்து எப்படிலாம் காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக யோசிச்சிருக்காரு. ஸோ வயசானவர்களுக்கு கூட அவர் இருந்து பழகியிருக்கணும். என்னுடைய லைஃப்பில் வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய தாத்தா, சொந்த தாத்தா இப்போ வந்து பேரலைஸ் ஆகிட்டார், அதாவது கால் ரெண்டுமே வந்து அவரால் நடக்க முடியாது. அவர் பெருசாக
நகண்டு போக வர முடியல. ஒரு நாள் வந்து டாய்லெட்டுக்கு போகிறதுக்காண்டி எந்திரிச்சு போய் டாய்லெட்டில் உட்காந்தவர் உட்காந்ததில் கால் ஸ்லிப்பாகி டாய்லெட்டோட பேசின் ஓட்டக்குள்ளே போய் கால் சிக்கிருச்சு. அதுக்கப்புறம் அவரால் நடக்கவே முடியல, பெட்டில் தான் டாய்லெட் போகிறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இதை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த கொரோனா காலத்தில் அவரை போய் பார்க்க முடியலேன்னு சொல்லிட்டு ஒரு வேதனையிலையும் நான் இருக்கேன். அவர்கிட்ட ஃபோன் பேசினாக்கா அவர் ஞாபகம் ஆயிடுது, அவரை போய் பார்க்காம என்னால் இருக்க முடியல, போகணும் அப்படின்னாக்கா இங்கிட்டு போக முடியல, இந்த மாதிரி பல சிக்கலில் இருக்குது. அதனால் அவர்கிட்ட ஃபோன்லேயே பேசதில்லை. ஸோ வயசாகிட்டால் என்ன மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு விஷயம் அவரை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நானும் கட்டா நம்ம கட்டா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ரிவ்யூ வீடியோஸ் முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் வருவான். கட்டா ரொம்ப நல்ல ஆக்டர் தான் நான் சொல்லுவேன். என் கூட ரொம்ப அழகாகவே கம்பெனி விதருவான், நல்லா பேசுவான், கேமரா ஃபியர்லாம் போயிடுச்சு அவனுக்கு. அவனும் நானும் சேர்ந்து 2019 ராஜஸ்தான் ஹோல் ட்ரிப்பு போயிருந்தோம். ஒரு 20 கிளம்பி போயிட்டோம். ஸோ அந்த அதை வந்து தாத்தா கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். என்ன அப்படின்னா, அஜ்மீர் இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்தியன் மெக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் அஜ்மீர். இங்கே வந்து மக்காவுக்கு போக முடியாத ஆட்கள்லாம் எப்படியாவது அஜ்மீருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க. அஜ்மீருக்காவது போயிடணும் அப்படின்னு நினப்பாங்க. அஜ்மீருக்கு போக முடியாதவங்க நாகூருக்காவது போயிடணும் அப்படின்னு நினப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய சமூகம் வந்து அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை தான் அமைச்சு வச்சுருக்கு. அவருக்கு வந்து என்னால் அஜ்மீர் போக முடியலையே, இந்த சின்ன வயசில் கட்டா போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கட்டா மேலே பொறாமையாகி போயிடுச்சு. அவருக்கு இந்த வயசுலேயே நீ போயிட்டு வந்துட்டியாடா ராஸ்கல் அப்படிங்கிறாப்புல அவனை பார்த்து. ஆனால் அவரால் நடக்க முடியல, இதுதான் அவருக்கு இருக்கிற பிரச்சனை. நடக்க மட்டும் முடிஞ்சுன்னா நீனே போய்ட்டு வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுவார். அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையை உள்ள ஒரு விஷயம் ஒரு நபர். அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஆள். இப்போ வந்து கால் நடக்க முடியலன்னு ரொம்ப வேதனையில் இருக்கார், ரொம்ப அதிகபட்ச வேதனையில் இருக்கார். வீல் சேர் என்னென்னமோ ட்ரை பண்ணால் ஒன்றும் முடியலை அவரால். ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அவர் வந்து நான் உயிரை விட்டுறேன், என்னை கொன்றுங்க, மெர்சி கில்லிங் வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் ரெக்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. இல்லாதா அதெல்லாம் ஒன்றும் இல்லாதா அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நானும் என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னென்னமோ தேடிக்கிட்டு இருக்கேன். டெக்னிக்கலாக ஸ்ப்ரிங்கெல்லாம் வைக்க முடியுமா காலில் அவருடைய நீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அப்போலாம் யோசிச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ஒன்றும் நடக்கலை. வயசான காலத்தில் ஓட்டமாக ஓடி தான் பிள்ளை தான் குடும்பம் அப்படின்னு சொல்லி ஓட்டமாக ஓடி சம்பாரித்து கொட்டி எல்லாத்தையுமே வளர்த்து ஆளாக்குனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு, என்னுடைய கடமையெல்லாம் முடிஞ்சு, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் டயத்தில் சிந்தனை வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ திரும்பி பார்க்கும்போது லைஃப்பில் அவங்க ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நானும் கட்டாவும் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ட்ராவலை வந்து நாங்கள் அடிக்கடி பேசுகிறோம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ட்ராவலில். ஸோ எங்கள் தாத்தா வந்து இன்றைக்கும் வந்து மனசில் அந்த துன்பத்தோடு இருக்கார், நம்மளால் ட்ராவல் பண்ண முடியல, நம்மளால் போக முடியலையே. தயவு செஞ்சு மக்களே, நான் உங்கள்கிட்ட இது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டு அதை செய்யாமல் இது நாள் வரைக்கும் கிடப்பில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை முதல் செய்யுங்க. இந்த கொரோனா காலம் முடித்த அடுத்த நொடி நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சே ஆகணும்னு நினச்சி வச்ச விஷயத்தை செஞ்சுருங்க, அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக சாவீங்க. ஃபைனலி பிஜி ரிவ்யூஸ்லேருந்து கேப்பன் படத்துக்கு கொடுக்கப்படுற ரேட்டிங் 10/7 சொல்லி தரலாம். ஸோ இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். வாய்ப்பு கிடைச்சா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். உங்கள் கூட ஒருவேளை வயசானவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நன்றிகள் பற்பல.